வணக்கம் நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கூகுள் கிளாஸ் ரூம் வகுப்பறையில் பங்கு பெற்ற மாணவர்களிடம் அவர்களுடைய கற்றல் சார்ந்த புரிதல் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில குறும் கேள்விகளை எவ்வாறு கேட்கலாம் என்று இந்த பதிவிலே நாங்கள் பார்க்கலாம் உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் செயலியை திறந்து அதிலே நீங்கள் கற்பிக்கும் வகுப்பை முதலில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வகுப்பறை பக்கத்திற்குள்ளே நீங்கள் கிளாஸ் ஒர்க் பக்கத்திற்கு செல்லுங்கள் அங்கே அந்த ப்ளஸ் குறியை அழுத்துவதன் மூலமாக உங்களுக்கு புதிய விவரங்களை சேர்க்க முடியும் அங்கு கொஷன் என்ற தெரிவை நாங்கள் தெரிவு செய்வோம் இங்கு உங்கள் கேள்விக்கு தேவையான தகவல்களை நீங்கள் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே ஒரு உதாரணமாக நாங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம் வாரத்தின் மூன்றாவது நாள் எது அடுத்ததாக அங்கே டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் நாங்கள் இந்த கேள்வி சார்ந்த மேலதிக தகவல்கள் ஏதாவது இருந்தால் அதை சேர்க்கலாம் நான் இங்கு திங்கள் வாரத்தின் முதல் நாள் என்பதை குறிப்பிடுகிறேன் அடுத்ததாக பாயிண்ட்ஸ் என்பதில் நாங்கள் இந்த கேள்விக்கு ஏதாவது புள்ளிகள் வழங்கப்படுமா என்பதை தெரிவு செய்யலாம் இங்கு நமக்கு இரண்டு தெரிவுகள் உள்ளன அன்மார்க்ட் என்று தெரிவு செய்தால் அந்த கேள்விக்கு புள்ளிகள் எதுவும் இல்லை அதேவேளை நாங்கள் புள்ளிகளை மாற்றி ஏதாவது குறித்த புள்ளிகளை வழங்க முடியும் நான் இங்கு ஐந்து புள்ளிகளை வழங்குகிறேன் அடுத்ததாக இந்த கேள்வி எந்த நாளுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாங்கள் ஒரு நாளை தெரிவு செய்யலாம் இந்த டியூ டேட் என்பதில் நாங்கள் ஒரு நாளையும் தேர்வு செய்வதன் மூலமாக மாணவர்கள் அந்த நேரத்திற்குள் அந்த கேள்வியை செய்து முடிக்க வேண்டும் இதற்கு மேலதிகமாக அந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு டொபிக் என்பதையும் நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும் இங்கு உருவாக்கப்படும் கேள்விகள் ஷோர்ட் ஆன்சர் அல்லாவிட்டால் மல்டிபிள் சாய்ஸ் என்று இரண்டு வகைகளுக்குள் அடங்கும் நாங்கள் மல்டிபிள் சாய்ஸ் என்பதை தெரிவு செய்தால் நாங்கள் அதை ஒரு பல் தேர்வு வினாவாக கொடுக்க முடியும் அதேவேளை நாங்கள் ஷோர்ட் ஆன்சர் என்பதை தெரிவு செய்தால் அங்கு மாணவர்களுக்கு ஒரு குறுகிய விடையை கொடுப்பதற்கான அவகாசம் வழங்கப்படும் நாங்கள் ஷோர்ட் ஆன்சர் தெரிவு செய்திருப்போமாயின் அங்கு மாணவர்களுக்கு தங்கள் பதில்களை மாற்ற முடியுமா அல்லாவிட்டால் மாணவர்கள் மற்றவர்களுடைய பதில்களுக்கு பதிலளிக்க முடியுமா என்பதையும் நாங்கள் தெரிவு செய்ய முடியும் நாங்கள் மல்டிபிள் சாய்ஸ் தெரிவு செய்திருந்தால் அங்கு மாணவர்களுக்கு மற்றவர்களுடைய பதில்களின் ஒரு சமரி கிடைக்குமா என்பதையும் நாங்கள் தெரிவு செய்ய முடியும் இதற்கு மேலதிகமாக நாங்கள் மாணவர்களுக்கு அந்த கேள்வி சம்பந்தமான மேலதிக தகவல்களை பகிர விரும்பினால் அவற்றையும் அந்த கேள்வியோடு இணைத்துக் கொள்ள முடியும் இறுதியாக எங்களுக்கு இங்கே இருக்கும் என்னும் ஒரு தெரிவு அந்த கேள்வியை நாங்கள் உடனடியாக வெளியிடாமல் ஒரு குறித்த நாளின் குறித்த நேரத்தில் வெளியிடுமாறு நாங்கள் அதை ஷெடியூல் செய்து கொள்ள முடியும் இங்கே நாங்கள் கேள்விகளை உருவாக்கி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு இன்னும் மேலதிக நேரம் தேவை என்றால் நாங்கள் அந்த கேள்வியை ஒரு டிராஃப்டாக சேமித்து வைத்துவிட்டு அந்த கேள்வியை நாங்கள் பின்னர் பயன்படுத்த முடியும் இப்போது இங்கே நாங்கள் போஸ்ட் என்பதை தெரிவு செய்வதன் மூலமாக இந்த கேள்வியை நாங்கள் மாணவர்களுக்கு அனுப்புகிறோம் இப்போது நாங்கள் ஒரு மாணவருடைய கணக்கினூடாக போய் பார்த்தால் அங்கே அந்த பாடத்தின் கீழ் நாங்கள் கேட்ட கேள்வி அவர்களுக்கு காட்டப்படும் அவர்கள் அந்த பாடத்திற்குள்ளே போனால் அங்கே அவர்களுடைய ஸ்ட்ரீம் பக்கத்தில் நாங்கள் கடைசியாக கேட்ட கேள்வியை அவர்கள் பார்க்க முடியும் அதை அவர்கள் அழுத்துவதன் மூலமாக அவர்கள் அங்கே உள்ளே சென்று அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியும் அந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு மேலதிகமாக அவர்கள் அந்த கேள்வி சார்ந்து ஒரு கிளாஸ் கொமெண்ட்ஸ் அதாவது வகுப்பிற்கு பொதுவான ஒரு கருத்தை சொல்ல முடியும் அல்லாவிட்டால் அவர்கள் அந்த வகுப்பிற்கு பொதுவாக இல்லாமல் அந்த ஆசிரியரிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரைவேட் கோமெண்ட் என்பதாகவும் ஒரு கருத்தை சொல்ல முடியும் அந்த கேள்விக்கு சரியான பதிலை தெரிவு செய்த பின்னர் மாணவர்கள் அங்கே ஹேண்டின் என்பதை தெரிவு செய்ததன் மூலமாக அந்த கேள்விக்கான பதில் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்டு விடும் நாங்கள் இப்போது மீண்டும் ஒரு ஆசிரியருடைய கணக்கினூடாக வந்து பார்த்தால் அங்கே அந்த மாணவர் கடைசியாக அந்த கேள்விக்கு சம்பந்தமாக போட்ட கிளாஸ் கொமெண்ட் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் அந்த கேள்விக்குள்ளே போய் பார்த்தால் எந்தெந்த மாணவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஹேண்ட்ரெட் இன் என்ற பகுதிக்கு கீழே இருக்கும் அந்த கொஷின் பக்கத்தில் அவர்கள் கொடுத்த கிளாஸ் கொமெண்ட்ஸ் வந்து பொதுவான கொமெண்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதிலே ஒரு மாணவருடைய பதிலை நாங்கள் தெரிவு செய்து பார்த்தால் அங்கே அவர்கள் எங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கொமெண்ட்ஸ் அதாவது ப்ரைவேட் கொமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தால் அவற்றையும் நாங்கள் அங்கு பார்த்து கொள்ள முடியும் இங்கே அந்த மாணவருடைய பதில் சரியாக இருந்தால் நாங்கள் அதற்கு பொருத்தமான புள்ளிகளை கொடுத்து ரிட்டர்ன் என்பதை தெரிவு செய்வதன் மூலமாக அந்த மாணவருக்கு அவருடைய புள்ளிகள் வந்து திருப்பி அனுப்பப்படும் அதாவது நாங்கள் அந்த கேள்வியை திருத்தி அவர்களுக்கு திருப்பி கொடுக்குறோம் இவ்வாறாகத்தான் நாங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய இந்த கொஷன் என்கின்ற தெரிவை பயன்படுத்தி மாணவர்களிடம் குறும் கேள்விகளை கேட்கலாம் இது வந்து ஒரு பரீட்சையாக பயன்படுத்துவதற்காக அல்ல மாணவர்கள் அவர்களுடைய இணையவழி கற்றல் நடவடிக்கையில் எவ்வாறு விடயங்களை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில குறும் கேள்விகளை கேட்பதற்கான ஒரு வழியாகவே இதை நாங்கள் பயன்படுத்துவோம் இங்கே நாங்கள் மாணவர்களுக்கு பரீட்சை என்ற வழியாக குவிசஸ் அல்லாவிட்டால் அவர்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் போன்றவற்றை எவ்வாறு கொடுக்கலாம் என்பதை இனிவரும் பதிவுகளில் பார்க்கலாம் இது தொடர்பாக உங்களுக்கு மேலதிக கேள்விகள் ஏதாவது இருந்தால் என்னிடம் கேட்கலாம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்